இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பாண்டவர் நமக்குரிய வாசலை திறந்துட்டாரு, நாம் அதற்குள்ள உள்ள போயிட்டோம். சாத்தானுடைய கூட்டத்தார், சினகாக் ஆஃப் சேட்டன் என்று சொல்லப்படுகிறது. பொய்யான உபதேசம், பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான வார்த்தைகளை சொல்லி நம்மை தேவன் வைத்திருக்கிற அந்த திறந்த வாசல்ல இருந்து பிடுங்காதபடி அவர்கள் மத்தியில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பையும் அந்த பரிசுத்த வாழ்க்கையும் காத்து கொள்வதற்கு தேவன் கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க ரட்சிப்ப இழந்து போவீங்கன்னா பிசாசனுடைய கூட்டத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திறந்த வாசலுக்குள்ள நீங்க உட்பிரவேசியாமல் இருப்பீர்கள் என்றால் பிசாசுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாய் இருக்கும். ஆனா தேவன் உங்களுக்கென்று திறந்திருக்கிற வாசலுக்குள்ள உள்ள போய் நிற்பீர்கள் என்றால் பிசாசனுடைய கூட்டம் அவமானப்பட்டு போகும். உங்க ரட்சிப்பை நீங்க காத்து கொள்ளுவீங்க, உங்க அழைப்பை நீங்க காத்து கொள்ளுவீங்க, உங்க பரிசுத்த ஜீவியத்தை நீங்க காத்து கொள்ளுவீங்க. அதனால் கர்த்தர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறத ஜனங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உலகம் காட்டுகிற பகட்டான உயர்வு ஒருவேளை உலக பிரகாரமான ஜனங்களுடைய கண்களுக்கு இன்பமா இருக்கலாம், ஆனா அது தேவன் உங்க மேல அன்பா இருப்பதற்கு அடையாளம் இல்லை. கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்க உண்மையா இருக்கிறீங்களே அது அடையாளம். யாருக்கும் பயப்படாம இயேசுவை மறுதளிக்காம உங்க மேல தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தை காத்து கொள்றீங்களே அது அடையாளம். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கே தேவ வசனத்தின் மூலமாய் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் மாற்றப்பட்டு கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருக்கிறீங்களே அது தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பிற்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல, ஜெபத்துக்கு வந்து எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நம்ம ஆவிக்குரிய யூதர்கள் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள் இல்லை. அதற்கு பதிலாக சாத்தானுடைய கூட்டத்தாராய் மாறிவிடுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனா ஆலயத்துக்கு வரும் பொழுது ராஜ்யத்துக்கு போவதற்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் இருப்போம் என்றால் நாம் தேவனுடைய ஜனமாயிருப்போம். உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசனுடைய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்கு அடுத்த நன்மைகள் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தோடு கூட நம்ம ஆலயத்துக்கு வருவோம் என்றால் சாத்தானுடைய கூட்டத்தாராய் இருப்போம். அற்ப உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக, அற்ப நன்மைக்காக இயேசுவை என்ன பண்ணிடாதீங்க, மறுதளிச்சிடாதீங்க. அப்பொழுது உங்களுக்குரிய திறந்த வாசல், அது என்ன, உங்களுக்குரிய ரட்சிப்பு, உங்களுக்குரிய ஒளியும், உங்களுக்குரிய பரிசுத்த ஜீவியும், உங்களுக்குரிய வழிகளை நீங்க காத்து கொண்டு கர்த்தர் அதை திறந்துகிட்டே இருப்பாரு. அதற்கூடாக நீங்கள் போகிறவர்களா இருப்பீர்கள். சுற்றி இருக்கிறவங்க அதை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்க மேல் அன்பா இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள்.